வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் மூலமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ முதுகலை பட்டதாரிக்குண்டான பிஜிடிஆர்பிக்குண்டான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு தேதிகளையும் டிஆர்பிலேருந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அனைவருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக பிஜிடிஆர்பியுடைய மீண்டும் ஒரு சிவி லிஸ்ட்டு வருமா அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய முதற்கட்ட சிவி லிஸ்ட்டில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் நீடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பல்வேறு தரப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு சரியான பதில் வந்து டிஆர்பி சைடுலேருந்து கொடுப்பாங்களா ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ டிஆர்பி சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதற்குண்டான ஒரு பதில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக போயிட்டு ஹால் டிக்கெட் நம்பரை கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய கால் லெட்டர் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டைமில் வென்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய சிவி நமக்கு நடைபெற இருக்கிறது. ஸோ நாளை காலை 8 மணி முதல் நாளான 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுது. பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கிலீஷு, ஜியாகிரபி, ஹோம் சயின்ஸு, இந்தியனு, இந்தியன் கல்ச்சரு, ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நாளை 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுது. 3ஆம் தேதி காலை 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. 4ஆம் தேதி காலை 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே நடைபெறுது. சிவியை பொறுத்த வரைக்கும் 1:2 என்ற விகிதத்தில் மீண்டும் மீண்டும் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ 1:2 என்ற விகிதத்தின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவதாலும் அவர்களின் சான்றிதழ்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுவதாலும் மட்டுமே அன்னாரது இறுதி தற்காலிக தெரிவுக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ சிவிக்கு கூப்பிட்டா வேலை கிடைச்சிரும், சான்றிதழ் சரிபார்ப்புனா வேலை கிடைச்சிரும்ன்றதில் அவங்க தான் டிசிஷன் பண்ணணும். உங்களுடைய முன்னுரிமை பட்டியலில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்தோடு இருக்குது. சிவியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட குழப்பங்கள் எல்லாமே நிலவிட்டுருக்கு. 1:2 என்ற விகிதத்தில் சிவிக்கு அழைக்கப்பட்டவர்கள் 1:3 என்ற விகிதத்தில் சிவி பட்டியலில் இருக்காங்க. ஸோ இதனை பேஸ் பண்ணி அடுத்த சிவி லிஸ்ட்டு மீண்டும் வெளியாகுமா அனைவருமே எதிர்பார்த்துருக்கீங்க. ஸோ அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டை எப்போ வெளியிடுவாங்க டிஆர்பி? ஸோ முதற்கட்ட சிவி லிஸ்ட்டில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறப்ப இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க, கவலையே பட வேண்டாம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு இன்னும் ஓரிரு தினங்கள், ஒரு வேளை இன்று மாலை வெளியிடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பல்வேறு வகையான ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப 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 ஸ்பீடாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கை. ஸோ இதை வந்து சென்ற டைம் பிஜிடிஆர்பியோட ஒப்பீடு கையில் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதத்துக்கு இப்போ தான் ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. சென்ற டைம் ஒவ்வொரு பாடவாரியாக சிவிக்கு அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரே நாளில் அனைத்து பாடம் இந்த 2-3 நாட்களில் சிவி ப்ராசஸே முடிச்சிருக்காங்க. சென்ற டைம் சான்றிதழ் அப்லோட் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க, இந்த டைம் சான்றிதழ் அப்லோட் லிங்க் எதுவுமே கிடையாது. ஸோ பிஎஸ்டியை மட்டும்தான் அப்லோட் பண்ண சொன்னாங்க, அதுவும் 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அவ்வளோ வேகமாக டிஆர்பி வந்து தற்சமயம் செயல்பட்டுருக்காங்க. ஸோ இவ்வளவு வேகமாக செயல்பட்டது என்ன பிரச்சனைன்றதை நம்ம விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். பணி ஆணைகள் பிஜிடிஆர்பியுடைய போஸ்டிங் இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.